அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன, ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆக தேவையான கண்டிஷன்ஸ் என்ன, ஹைட்ரஜன் பாண்டோட டைப்ஸ், மேலும் ஒரு காம்பவுண்டில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால வரக்கூடிய எஃபெக்டையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஒரு மாலிகுள்ள இருக்கும் ஹைட்ரஜனுக்கும் அதற்கு பக்கத்தில் இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்திற்கும் இடையில் இருக்கும் ஒரு பார்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளூரினுக்கும் பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டேஷ் லைன் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு காம்பவுண்டில் ஹைட்ரஜன் பாண்டிங் எஃபெக்டிவாக இருக்க தேவையான கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்துடன் கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணி இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், H-F. இங்கு ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமான ஃப்ளூரின் கூட கோவலண்ட்லி பாண்டடா இருக்கு. செகண்ட் கண்டிஷன், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தின் மீது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க வேண்டும். நாம பார்த்த எக்ஸாம்பிள்ல ஃப்ளூரின்ல 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 3, ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தின் சைஸ் சிறியதாக இருக்க வேண்டும். பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், இதோட அட்டாமிக் சைஸ் ஆர்டர் நைட்ரஜன் கிரேட்டர் தேன் ஆக்சிஜன் கிரேட்டர் தேன் ஃப்ளூரின். இந்த 3 ஆட்டத்தில் ஃப்ளூரினின் அட்டாமிக் சைஸ் சிறியது. எனவே ஃப்ளூரினால் ஒரு எஃபெக்டிவான ஹைட்ரஜன் பாண்டை உருவாக்க இயலும். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். 2 டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். செகண்ட் டைப், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இனி ஒவ்வொரு டைப்பையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைப், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரே மாதிரியான மாலிகுள்களுக்கு இடையிலோ அல்லது வேறுபட்ட மாலிகுள்களுக்கு இடையிலோ ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். எக்ஸாம்பிளுக்காக ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு மாலிகுலை நாம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்படி ஒரே மாதிரியான மாலிகுள்களுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனா அது ஹோமோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள், இதுலயும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் 2 வேறு வேறு மாலிகுள்களுக்கு இடையில ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 1 ஆல்ககால், இன்னொன்னு வாட்டர். இப்படி 2 வேறு வேறு மாலிகுள்களுக்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனால் அது ஹெட்ரோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் 2 டைப். 1 ஹோமோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், 2 ஹெட்ரோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். நெக்ஸ்ட், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு மாலிகுளின் உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இந்த மாலிகுளில் இருக்கும் ஆக்சிஜனுக்கும் அதே மாலிகுளில் இருக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகியிருக்கு. இது இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். நெக்ஸ்ட், ஒரு காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால வரக்கூடிய எஃபெக்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல, ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்கினால அந்த காம்பவுண்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, சாலிபிலிட்டி. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சாலிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நாம இங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட வாட்டர் சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக நான் போலார் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகாது, அதாவது வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. ஆனால் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுகளால் வாட்டருடன் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடிந்தால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 அமைனோட சாலிபிலிட்டியை நம்ம கம்பேர் பண்ண போறோம். நம்ம முதல்ல எடுத்திருக்கக்கூடிய அமைன் ஒரு பிரைமரி அமைன், 2வதா எடுத்திருக்கக்கூடியது ஒரு செகண்டரி அமைன், 3வதா எடுத்திருக்கக்கூடியது ஒரு டெர்ஷரி அமைன். சாலிபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய எந்த காம்பவுண்ட் வாட்டருடன் ஹைட்ரஜன் பாண்டுகளை எளிதாக ஃபார்ம் பண்ணுதோ அந்த காம்பவுண்ட் சாலிபிளா இருக்கும். அப்படி பார்த்தா பிரைமரி அமைன்
வாட்டருடன் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டுகளை உருவாக்க முடியும். ஏன்னா அதுல ரெண்டு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கு. செகண்டரி அமீனால ஒரு ஹைட்ரஜன் பாண்டை வாட்டருடன் உருவாக்க முடியும். ஏன்னா அதுல ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கு. டெர்ஷரி அமீனால எந்த ஹைட்ரஜன் பாண்டையும் வாட்டருடன் உருவாக்க இயலாது. ஏன்னா அது இதுல எந்த ஃப்ரீ ஹைட்ரஜனும் இல்லை. அப்படி பார்த்தா சாலிபிலிட்டி ஆர்டர் பிரைமரி கிரேட்டர் தேன் செகண்டரி கிரேட்டர் தேன் டெர்ஷரி. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சாலிபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். இதை சாலிசிலால்டிகைடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சரை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஆனா வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண ஃப்ரீ ஹைட்ரஜன் அவைலபிளா இல்லை. அதனால சாலிசிலால்டிகைடு வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. ரெண்டாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி. ஹைட்ரஜன் பாண்டிங் ஒரு மாலிகுலையும் இன்னொரு மாலிகுலையும் இன்டர்லிங்க் செய்து இணைப்பதால் விஸ்காசிட்டி இன்கிரீஸ் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மூணு மாலிகுலை நாம இங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மாலிகுல் மெத்தில் ஆல்ககால், ரெண்டாவது மாலிகுல் எத்திலீன் கிளைக்கால், மூணாவது மாலிகுல் கிளிசரால். ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன் அவைலபிளா இருக்கு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண. ரெண்டாவது மாலிகுல்ல ரெண்டு ஃப்ரீ ஹைட்ரஜன் அவைலபிளா இருக்கு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண. மூணாவது மாலிகுல்ல மூணு ஃப்ரீ ஹைட்ரஜன் அவைலபிளா இருக்கு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண. நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஹைட்ரஜன் இன்கிரீஸ் ஆக விஸ்காசிட்டி இன்கிரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா தேர்ட் ஆல்ககால் விஸ்கஸா இருக்கும், தென் செகண்ட் ஆல்ககால், தென் ஃபர்ஸ்ட் ஆல்ககால். தேர்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மெல்டிங் பாயிண்டையும் பாயிலிங் பாயிண்டையும் இன்கிரீஸ் பண்ணும். இது 17th குரூப் எலிமெண்ட்ஸோட ஹைட்ரைட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பொதுவாக மாலிகுலர் மாஸ் இன்கிரீஸ் ஆக ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா 17th குரூப் ஹைட்ரைட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் ஹைட்ரஜன் அயோடைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் புரோமைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் குளோரைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் ஃபுளூரைடு. ஆனால் ஹைட்ரஜன் ஃபுளூரைடு மாலிகுல்களுக்கு இடையில் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஆக்சுவல் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் ஹைட்ரஜன் ஃபுளூரைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் அயோடைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் புரோமைடு கிரேட்டர் தேன் ஹைட்ரஜன் குளோரைடு. எக்ஸப்ஷன் 15th குரூப் ஹைட்ரைட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். 15th குரூப் ஹைட்ரைட்ஸ் எதெல்லாம்னா NH3, PH3, ASH3, SPH3. நாம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுபடி அதோட எக்ஸ்பெக்டட் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் NH3 கிரேட்டர் தேன் SPH3 கிரேட்டர் தேன் ASH3 கிரேட்டர் தேன் PH3. ஆனால் அம்மோனியா மாலிகுல்களுக்கு இடையில் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எஃபெக்டிவ் ஆக இல்லை. மேலும் மாலிகுலர் மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட். இந்த ரெண்டு விஷயம் கம்பைண்டாக இருக்கிறதுனால் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் சிறிதளவு மாறுபடும். அதாவது SPH3 கிரேட்டர் தேன் NH3 கிரேட்டர் தேன் ASH3 கிரேட்டர் தேன் PH3. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மாலிகுல்ல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் மெல்டிங் பாயிண்டும் பாயிலிங் பாயிண்டும் குறைவாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண ரெண்டு மாலிகுல் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மாலிகுல் சாலிசிலால்டிகைடு, செகண்ட் மாலிகுல் பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு. இந்த ரெண்டு மாலிகுலோட மாலிகுலர் மாசும் சேம், அதாவது 122. ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அதோட பாயிலிங் பாயிண்ட் பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிகைட விட கம்மியா இருக்கும். ஃபோர்த் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாலிகுலர் வெயிட். ஒரு சில ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுகளை ஃபார்ம் பண்ணுவதால் அதனுடைய மாலிகுலர் வெயிட் டபுளாக மாறுகிறது. எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அசிடிட்டி. ஒரு மாலிகுலால் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடிந்தால் அதனுடைய ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்காக மூணு ஆசிட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பென்சோயிக் ஆசிட், செகண்ட் ஒன் சாலிசிலிக் ஆசிட், தேர்ட் ஒன் 2,6 டைஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட்டை பொறுத்தவரை இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ண வழி இல்லை. சாலிசிலிக் ஆசிட்டை பொறுத்தவரை ஆசிட் குரூப்புக்கு பக்கத்துல OH குரூப் இருப்பதால் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். 2,6 டைஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட்டை பொறுத்தவரை ஆசிட் குரூப்புக்கு பக்கத்துல ரெண்டு OH குரூப் இருப்பதால் சாலிசிலிக் ஆசிட்டை விடவும் ஃபாஸ்டா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ண முடியும். சோ அசிடிட்டி ஆர்டர்
2,6 dihydroxy benzoic acid greater than salicylic acid greater than benzoic acid. Second chemical property, stability. Okay, stability ki intramolecular hydrogen bonding ku ulla relation. Stability directly proportional to intramolecular hydrogen bonding. Example, chloral hydride. அதோட ஸ்ட்ரக்சரை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாக ரெண்டு அல்லது அதற்கு மேல் OH குரூப் ஒரே ஆட்டத்தில் அட்டாச் ஆகியிருந்தால் அந்த மாலிகுல் அன்ஸ்டேபிளாக மாறும். ஆனால் குளோரால் ஹைட்ரேட்டில் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருப்பதால் அந்த மாலிகுல் ஸ்டேபிளாக மாறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க.